ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லோகிஸ் லைஃப் ஸ்டைல். ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா, நிதிஷ் வந்து ஸ்கூல் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஸ்கூல் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சடனாக வந்தோம் இங்கே கோயிலுக்கு. ஸ்கூல்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தள்ளி, ஆனால் வர வழி ஃபுல்லாகவே காடாக இருந்துச்சு. ரோடே இல்லை, காட்டு வழியில் தான் வந்தோம். ரெண்டு பக்கம் சுற்றி ஒரே மரம் செடி கொடிதான் இருந்துச்சு. ஸோ நிறைய தண்ணி, தெப்பக்குளம், தாமரை பூ எல்லாம் இருந்துச்சு. நரசிம்ம கோயிலுனாங்க. ஸோ கோயிலுள்ள தான் வந்திருக்கேன். அப்படியே வியூ பாருங்கள், நான் சூப்பராக இருக்குது. பிள்ளையார் இருக்காரு, கும்பிட்டு அப்புறம் நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஸோ பிள்ளையாருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்ம சுவாமி இருக்காரு. இதே மூலஸ்தானம். ஸோ இப்போ வந்து நம்ம லேடிஸ் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் போய் ஜென்ட்ஸ் உள்ளே போகலாமா, நம்ம உள்ளே போகக்கூடாதான். ஸோ என்னை என்ட்ரன்ஸில் நிற்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னால், ஃபுல்லாக கோயிலெல்லாம் பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டால் அன்னைக்கு தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்களாம். ஸோ கோயில் அப்படியே காட்டுக்கு நடுவில் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. குட்டி குட்டி இளநீர். காடு பக்கத்தில் ஏரி மாதிரி இருக்குது, இல்லை குளம்னே சொல்லலாம். ஃபுல்லாக இருக்குது அப்படியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் டு ஆல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, கோயிலில் வாழைப்பழம் தந்தாங்க. நான் சாப்பிட்றேன். இப்படி நம்ம சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு கும்பிட்டுக்கணும். சாமி சாமி தாயே, இங்கே பாருங்க, இப்படின்னா கும்பிட்டு சாப்பிடணும். அதுங்க சுற்றி மழை தான் இருக்குது. பாறை மழை வர வழி ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்துச்சு. மழை தெரியும், பாறை மழை எல்லாம் பாருங்கள், பெருசு பெருசாக இருக்குது அப்படியே எல்லாம். சீத்தாப்பழம் மரமே அப்படியே இருக்குது. கை கட்டுற அளவுக்கு ஒரு பழம் இருக்குது, ஆனால் ரொம்ப காயாக இருக்குது. பறிக்கலான்னு பார்த்தேன், காயாக இருக்குது. சரி விட்டுட்டேன். பெரிய சீத்தாப்பழம் மரம், வா மரம் ஃபுல்லாக அப்படியே பழம் இருக்குது. மேலெல்லாம் நிறைய இருக்குது சுற்றி. அங்கே இங்கங்கே நிறைய இருக்குது பழம் ஃபுல்லாக. ஆனால் எனக்கு எட்டலை பறிக்கிறதுக்கு. அவங்க வந்து கிளப்பிட்டோம். பாருங்க வழி பாருங்க, அப்படியே சுத்தி காடுதான், என்ன சுத்தி மலைதான் இருக்கு. ரெண்டு பக்கமும் பைக்ல போயிட்டு இருக்கோம். அப்படியே ரூட் பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல ரோடே இல்லை. ரெண்டு பக்கமும் சுத்தி காடு மலை செடி கொடி இப்படிதான். நைட்லாம் வந்து அள்ளு கிளம்பிடும். ஸோ ரூட்டு பாருங்க எப்படி இருக்கு. இவ்வளவுதான், இதான் ரூட்டே. மண் ரோடு மாதிரி தான் இருக்கு. மலை பாருங்கள், அப்படியே லைட்டாக ஜூம் பண்ணுறேன். சுற்றி மலை தான், செம்மையாக இருக்குது வியூவு. இந்த பக்கம் அப்படியே சூரியன் வருது. சூரியன் மறையிறாரு, சாரி, சூரியன் அப்படியே மறையுது. மலை இந்த பக்கம் அப்படியே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து அப்படியே போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ டேம் டேம் மாதிரி இருக்குது. பக்கத்தில் ஏதோ தண்ணி ஓடுது. ஆ, செக் டேம். அது ஃபுல்லான தாமிரப்பூ இருக்குது நிறைய.
பாருங்க சூரியன் வெளிய கிளார் அடிக்குது ஃபுல்லா தாமரை பூ ஜூம் பண்றேன் பாருங்க நிறைய தாமரை பூ இருக்கு கொலை ஃபுல்லா சூப்பரா இருக்கு வேற லெவல்ல ஜாலியா இருக்கு அப்படியே ஃபுல்லா தாமரை பூ தான் நிறைய இங்க அங்க ஃபுல்லா இருக்கு இது நான் ஃப்ரண்ட்ல நிக்கிறேன் அந்த எண்ட் எங்கயோ இருக்கு தண்ணி இங்கே ஒரு இந்த பக்கம் கொஞ்சம் தண்ணி இருக்குது இந்த பக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் இந்த சைடில் கொஞ்சம் தண்ணி போ பக்கமாக ஓடிட்டுருக்கு கீழே அப்படியே போகுது இந்த தண்ணி கலர் வந்து என்னமோ பாச கலந்த கிரே மாதிரி தெரியுது ஒரு சின்ன ஓட்டக்குள்ளே இருந்து அப்படியே தண்ணி இப்படி குப்புற போகிற மாதிரி கீழே கொட்டிகிட்டு இருக்கு ஃபால்ஸ் மாதிரி தான் இருக்குது சின்ன கேப்பில் அப்படியே தண்ணி சும்மா ஃபோர்ஸாக கீழே பாஸ் ஆகுது பாருங்கள் செம்மையாக இருக்குது சன் வந்து அப்படியே மறையுது பாருங்க சுத்தி காடு தாங்க மலை தான் நம்ம ஒரு பைக்கு தான் இருக்கு ஈ காக்கா யாருமே இல்லை வழியில் ஒரே ஒரு எலிஃபெண்ட் பார்த்தேன் பட் ஆனால் அது கிட்ட போய் வீடியோ கேட்ச் பண்ண முடியல அது கொஞ்சம் உள்ளே போயிடுச்சு கொஞ்சம் தூரமாக காட்டு உள்ளே போகுது ஸோ நம்ம அதை ஏன் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணணும் சரி அப்படியே இந்த பக்கம் வந்தாச்சு சுத்தி காடு செடி கொடி நல்லா இருக்கு அப்படியே மலைக்குள்ள நடுவில் தான் நடுவில் புத்து போகிறோம் காட்டு வழியில் போயிட்டுருக்கோம் இப்போ சூப்பர் ரெண்டு பக்கம் மலை ரோடு இப்படி தான் ஃபுல்லாக இது மாதிரி தான் ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு ரோடு இப்படி தான் இருக்குது இப்படி தான் நாங்கள் போய் வந்தோம் பார்த்தீங்களா அப்படியே ஸ்டார்ட் பாருங்கள் அங்கே கீழே தான் போயிட்டு வந்தோம் சார் இப்படி தான் கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்குது இறக்கி இறக்கி விட்டு வந்துடுறாரு கொஞ்சம் தூரம் நடந்து வரோம் கொஞ்சம் தூரம் பைக்கில் போகிறோம் என்னோடய ரூட்டே சரியில்லை சுற்றி மலை செம்மையாக இருக்குது சன்னு டவுன் பண்ணு இது ஒரு ரெண்டாவது வாலி இது எனக்கு பாருங்கள் ஓகே கிளம்பலாண்ணா நைட்டுக்கு மேலே இந்த வழியில் போக முடியாது சீக்கிரமாக கிளம்பிடணும்ப்பா நைட்டெல்லாம் ஆயிடுச்சுன்னா சான்ஸே இல்லை வேறு லெவலில் இருக்கும் ஸோ கிளம்பலாம்